பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கால வேளையில் இந்த வீடியோ மூலியமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக பெரும் மகிழ்ச்சி உண்டு. இந்த நாளில் அடியனும் அடியாளும் இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு இந்த அதிகால நேரங்களில் இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை உங்கள் மத்தியில் கொண்டு வருவதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் எல்லார் ஆண்டோருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒரு மாதம் கடந்து இந்த புதிய மாதம் புதிய நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் ரொம்ப நல்லவர். நான் எப்பவுமே சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாகவே இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த ஐந்தாவது மாதம் இந்த முதல் தேதி அதிகால நேரங்களில் நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருப்பது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். எத்தனையோ பேர்கள் கடந்து விட்டார்கள், ஆனால் நமக்கோ தேவன் சுகத்தையும் பலன் ஜீவனை கொடுத்து இந்த நாளை காண கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகினாலே இந்த வேளையிலும் கூட ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் எல்லாருமாக கண்களை மூடி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒருவரும் கண்களை திறந்திருக்க வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி துதி பலிகளை செலுத்துவோம். Praise the Lord, Praise the Lord, Hallelujah, Hallelujah, Hallelujah. கர்த்தர் சுகத்தையும் பலன் ஜீவனை கொடுத்து இந்த நாள் வரை நம்மை தாங்கி நடத்தினாரே. நம்ம எல்லாருமாக வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிப்போமாக. Hallelujah, Hallelujah, Hallelujah. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, Hallelujah. புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை காணும்படிய கர்த்தர் கிருபை செய்தீரே. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த காலங்கள் நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணி போல எங்களை காத்தீரே. உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இந்த நாளை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து கிருபையாய் நம்மை ஆசீர்வாதமாக தொடர்ந்து வழி நடத்தத்தக்கதாக நம் எல்லாருமாக வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிப்போமாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த முதல் நாளை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுமையாய் எங்களை ஆசீர்வாதத்தோடு தெய்வமே நீர் வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். தயவுள்ள கரத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட, தேங்க்யூ லார்ட். காலையில் துதிக்கிறேன் நான், காலையில் துதிக்கிறேன் நான். என் ஆவியாத்தும சரீரத்தை உம் பாதத்தில் வைத்தேன். இதுவரை காத்தீரே, இனிமேலும் காப்பீரே. இதுவரை காத்தீரே, இனிமேலும் காப்பீரே. கடைசி வரையும் கைவிடாதிருப்பீரே. கடைசி வரையும் கைவிடாதிருப்பீரே. காலையில் துதிக்கிறே நான், காலையில் துதிக்கிறேன் நான். என்ன ஆத்தும சரீரத்தை உம் பாதத்தில் வைத்தேன். நீ செய்த நன்மைக்கு ஈடென்ன தருவேன். நீ செய்த நன்மைக்கு ஈடென்ன தருவேன். என்னை அன்றி வேறொன்றுமில்லையே. என்னை அன்றி வேறொன்றுமில்லையே. காலையில் துதிக்கிறேன் நான், காலையில் துதிக்கிறேன் நான். என் ஆவியாத்தும சரீரத்தை உம் பாதத்தில் வைத்தே.
ஆமென் ஆமென் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களை மீண்டும் ஆயினுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். கடந்த மாதம் எல்லாம் எங்களை கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை தயவாய் நடத்தி வந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். கிருபையாய் எங்களை தாங்கி வந்த தயவுக்காய் நம்மளுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே எங்களுக்கு கடந்த நாட்கள் எல்லாம் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராய் இருந்தீரே, எமக்கு ஸ்தோத்திரம். எந்த விதமான குறையின்றி எங்களை நடத்தின மகாபெரி கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த கால வேளையில் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். நீர் பரிசுத்தர், உண்மை உள்ளவர், மாறாதவர் தகப்பனே. நீர் எல்லாரிலும் நீர் உன்னதமானவரும் மேலானவராய் இருக்கின்றபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேளையும் நேரத்தை உடைய சமூகத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபையின் சமூகம் பிரசனம் எங்களோடு இந்த நேரங்களில் இருந்து வழி நடத்த முடிய நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் தியானிக்க போகிற ஒவ்வொரு வார்த்தைகள் தெய்வமே இந்த மாதத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தயவுள்ள கரத்திற்குள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையாக இந்த நாளில் நாம் ஒருவருடைய ஒருவர் முகத்தை பார்ப்பது அவனுடைய பெரிய கிருபை. கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். தேவன் இவ்வளோ நன்மையான காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். இந்த மாதத்திலையும் கூட நாம் வந்து இப்படி நாம் இருப்பது, நின்று கொண்டிருப்பது அவனுடைய பெரிய கிருபை. ஐந்து ஐந்தாவது மாதம் ஐந்து என்று சொன்னாலே கிருபை. வேதத்தின் எண்ணின்படி, ஆவிக்குரிய எண்ணின்படி தேவனுடைய கிருபை என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த கிருபையின் நாட்களிலே மாதத்தில் நாம் இருப்பது அவனுடைய பெரிய தயவாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நம்முடைய மத்தியிலே பாஸ்டர் அம்மா அவர்கள் சில வார்த்தைகளை இந்த ஐந்தாவது மாதத்தில் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கும்படியாக வாஞ்சியா இருக்கிறாங்க. ஆகவே கர்த்தர் அவர் மூலமாய் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் இப்பொழுது கவனிப்போமாக. இந்த மாதத்தில் குறித்து கத்தர் கொடுத்த வசனத்தை நான் உங்கள் மதியில் வைக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 வர்சஸ் 6 அண்ட் 7. பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 வர்சஸ் 6 அண்ட் 7. பி கேர்ஃபுல் ஃபார் நத்திங் பட் இன் எவ்ரி திங் பை ப்ரேயர் அண்ட் சப்ளிகேஷன் வித் தேங்க்ஸ் கிவிங் லெட் யுவர் ரிக்வெஸ்ட் பி மேட் known unto God, and the peace of God which passeth all understanding shall keep your hearts and minds through Christ Jesus. தமிழ்ல வந்து ஆறாவது ஏழாவது வசனம் இல்லைங்களா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஐந்தாவது மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். But for the last 2 months we have been worrying a lot. கடந்த ரெண்டு மாதங்கள் ரொம்பவே நாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தோம். Worry has gripped our lives for the past 2 months. நமது வாழ்க்கையில இந்த கவலை என்பது அதிகமாய் ஆட்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். We are more worried of the things which is happening in the present time. இந்த நாட்களில் உள்ள சமயத்தை நினைத்து, காலங்களை நினைத்து நாம் கவலைப்படுகிறோம். The COVID-19 which has struck the whole world and many people are dying. அநேகர் இந்த COVID-19 நிமித்தமாக பாதிக்கப்பட்டு ஜீவனை இழந்து கொண்டிருக்கிறார்கள். Yeah, and we are worried about India, we are worried about our state, and we are worried about Bangalore. நமது நகரத்தை குறித்தும், நம்முடைய ஸ்டேட்டை குறித்தும், தேசத்தை குறித்தும் நாம் அதிகமாய் கவலைப்பட்டு வருகிறோம். Worry has gripped us in these days. இந்த காலத்தில் கவலை அதிகமாய் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. And that is not only one worry, we have many worries. அந்த ஒரு கவலை மட்டுமல்ல, அநேக காரியத்தை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். There are many personal worries.
தனிப்பட்ட விதத்திலும் நாம் பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். We are worrying about our finances. நம்முடைய பணத்தை குறித்து கவலை உண்டு. Our food. நமது ஆகாரத்தை குறித்து. Accommodations, our jobs. நாம் தங்கியிருக்கக்கூடிய காரியங்கள், வீடு, நமது வேலைகளை குறித்து கவலைப்படுகிறோம். We are worried about our health. நமது சரீர உடலின் நிலை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். We are worried about our future. நமது எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறோம். We are not Superman without any worries. நாம் வந்து ரொம்ப பெரிய சூப்பர்மேன் என்று நாம் சொல்வதில்லை. நாம் நிறைய காரியத்தை குறித்து கவலைப்படுகிறோம். We all have worries. நாம் எல்லாரும் பல காரியத்தை குறித்து கவலைப்படுகிறோம். You have worries. Even I am having lot of worries. உங்களுக்கும் கவலை இருக்கிறது போல எங்களுக்கும் பல காரியங்களை குறித்து நாம் நினைக்கிறோம், சிந்திக்கிறோம். But today I want to tell you. ஆனால் ஒரு காரியத்தை இந்த நாளில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். We can overcome these worries by standing on the promises of God. இந்த கவலைகள் எல்லாம் நிச்சயமாகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் மேற்கொள்ள முடியும். எப்படி என்றால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாக நாம் அதை வைத்து மேற்கொள்ள முடியும். Worry does not empty tomorrow of its sorrow. இந்த கவலையானது நம்மை அதிகமாக ஆழ்ந்த நிலையில் நாம் கொண்டு போய் அது நம்மிலிருந்து எடுத்து போட கடந்து போய் விடுவதில்லை. But worry empties today of its joy and what we have and the strength what we have. இன்றைக்கு அந்த கவலையானது நம்முடைய சந்தோஷத்தின் நிலைகளை எல்லாம் மாற்றி விடுகிறதை பார்க்கிறோம். So don't worry about anything. ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. Because it leads only to health ailments. காரணம் கவலை அநேக சரீர உடலின் பலவீனத்தையும் வியாதியின் காரியங்களை அதிகரிக்க தான் செய்யும். But as today's verse. ஆனால் இந்த நாளில் நாம் வாசித்த வார்த்தைகளின்படி The peace of God which passeth all understanding shall keep your hearts and minds through Christ Jesus. வாசித்த வசனத்தின்படி அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கின்ற சிந்தனை நாம் எல்லா விதத்திலும் தேவ சமாதானத்தினால் நம்மை நிறைத்து அது காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Let us pray and put our supplication and thanksgiving. Let our request be made known unto God. நமது வேண்டுதல்கள் நமது காரியங்கள் எல்லாவற்றுமாய் ஜெபத்தின் மூலமாக தேவனிடத்தில் தெரியப்படுத்துவோம். So continue to pray. தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். And make your supplications to God. உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க. God knows everything. தேவன் எல்லாவற்றையுமாய் அறிந்திருக்கிறார். He knows what to do for you this month. இந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு நன்றாய் தெரியும். We'll keep every supplication in the feet of our Lord Jesus Christ. நமது விண்ணப்பம் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே நாம் வைப்போமாக. Take care. உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். And be safe. சுகமாய் இருக்கும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். We'll meet you all very soon. உங்களை அனைவரையும் நாங்கள் சீக்கிரமாய் நாங்கள் சந்திப்போம். God bless you all. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. இந்த அருமையான வார்த்தைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பாஸ்டர் அம்மா அவர்கள் அருமையான வார்த்தையை இந்த கால நேரங்களில் நமக்கு கொண்டு வந்தார்கள். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து தேவனுடைய வாக்கு தத்தமான காரியத்தை இந்த மாதத்தில் நமக்கு தேவன் வைத்திருக்கிறதை குறித்து உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையான வாக்கு தத்தங்கள் தேவன் தமது வேத வாக்கியங்கள் நமக்கு வைத்திருக்கிறார். நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்த வேளையில் ஒரு பகுதியை நான் வாசித்தேன். ஏசியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 26 அதிகாரத்தை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். அந்த 26 அதிகாரத்தை வாசிக்கும் போது 1000 வருட அரசாட்சியை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அதில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, யூதா ஜனங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கவும் துதிக்கவும் போற்ற வேண்டும் என்று சொல்லி அருமையான வார்த்தைகள் அதில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த வாசித்த அருமையான வார்த்தைகள் இந்த பிலிப்பியன் 4:7 வசனத்தின்படி பார்க்கும்போது அதே வார்த்தை தான் பாஸ்டர்மாங்க அதே வார்த்தை தான் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த வார்த்தை சொல்ல போகிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அதே வார்த்தைகள் இந்த நேரத்திலையும் கூட அந்த சமாதானத்தை குறித்து ஒரு சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்.
அதுதான் நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த அதிகாரம் 26 அதிகாரத்துல எந்த விதமாக சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கின்றார், அந்த சமாதானத்தை நாம் எப்படி நாம் அடைகிறோம், பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி மிகவும் அருமையாக அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 26 அதிகாரம் நீங்கள் முழுமையாக நீங்கள் வாசித்து நீங்கள் பார்க்கலாம் எப்படி என்று சொல்லி, எப்படி இருக்கிறது என்று நீங்கள் அதில் கவனித்துக் கொள்ளலாம். ஆனால் குறிப்பாக 3-4 வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். 26 அதிகாரம் ஏசியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 3-4 வசனம் அங்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். நான் மீண்டும் அந்த 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 4 வசனம், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். 3 வசனத்தின் படி நாம் பார்க்கிறோம், உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அதுதான் இங்க இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறது, Thou wilt keep him in perfect peace whose mind is stayed on thee because he trusteth in thee. Praise the Lord. பரிபூரண சமாதானம், உம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு பரிபூர்ணமான சமாதானம். இந்த சமாதானத்தை குறித்து பல காரியங்கள் இந்த நாளில் நாம் கேட்கின்றோம். எப்படி பாஷைகளில் நாம் இந்த வார்த்தை வாசிக்கும் போது சமாதானம் சமாதானம் என்று சொல்லப்படுகிறது. ஷலோம் ஷலோம் அப்படி என்று சொல்லிதான் அதனுடைய வார்த்தையின் காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இதற்கு சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்மா தேவன் அருளக்கூடிய சமாதானத்தை குறித்து நிச்சயமாகவே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். காரணம், 2 சமாதானம் சமாதானம். தமிழ் வேதாகமத்தில் வாசிக்கிற பிரகாரமாக பரிபூர்ணமான சமாதானம், பர்ஃபெக்ட் பீஸ். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூரண சமாதானம் எப்படி என்று சொல்லி இந்த சமாதானத்தின் காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு ரெக்கார்டிங் ரூம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. அந்த ரெக்கார்டிங் ரூம் வந்து ஒரு பார்ப்பதற்கு சாதாரணமான அறை போல் இருக்கும், ஆனால் அதுக்கு வேண்டிய சவுண்ட் ப்ரூஃபிங் எல்லாம் செய்து வைத்திருப்பார்கள். அந்த சவுண்ட் ப்ரூஃபிங்க்கு பல காரியங்கள், வால் அந்த செவற்றிலும் நிறைய திக்கா அதுடைய செவற்றை போட்டு வைத்திருப்பாங்க. காரணம், வெளியில் இருக்கக்கூடிய சத்தம் உள்ள வரக்கூடாது. ஆகவே அதே போலவே டோர் செய்திருப்பாங்க. அந்த டோர் பார்த்தீங்கன்னாக்கா சில நேரத்தில் அந்த டோரும் திக்காக இருக்கும். அது இன்னும் ரொம்ப நல்ல சவுண்ட் வரக்கூடாதபடி நல்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா டபுள் டோர் போட்டிருப்பாங்க. ஆகவே அந்த டபுள் டோர் திக்காக இருக்கும். அந்த டபுள் டோர் வெளியிலிருந்து எந்த விதமான சத்தம் உள்ளே வரக்கூடாதபடி தான் அந்த டோர் அவ்வளோ மொத்தமாக தடிப்பாக இருக்கும், அதை செய்து போட்டிருப்பாங்க. அதுபோல நான் சொல்லுவேன், தேவன் நமக்கு அருமையான பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்முடைய ஆத்மாவுக்கு அவிதமான ஒரு பாதுகாப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அருமையான இடங்களிலே கர்த்தர் நம்மை வைத்து அவருடைய வார்த்தையும் வசனங்களை நமக்கு கொடுத்து அருமையான பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலே 2 சமாதானம் சமாதானம், நம்முடைய ஆத்மாவுக்கு 2 தேவன் சமாதானம் சமாதானம் என்று கர்த்தர் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இது யாருக்கு இப்பேற்பட்டதானே ஒரு சமாதானம் அப்படி என்று பார்க்கும்போது 3 வசனத்தில் வாசிக்கிறபடி,
உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனது உடையவன். பிரைஸ் தி லார்ட். இந்த மனசு வேற எங்கேயும் இருக்கக்கூடாது, வேற எந்த பக்கம் சிதறவிடக்கூடாது. காரணம், நம்முடைய மனம் இன்றைக்கு அநேக நேரங்களில் பல காரியங்களில் அலைந்து அது கடந்து போகிறதை பார்க்கிறோம். காரணம், பல காரியத்தை குறித்து சிந்திக்கிறோம், நாம் கவலைப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். இனி ஃபியூச்சர் எப்படி, எதிர்காலம் எப்படி என்று சொல்லி எல்லாம் அநேக காரியங்களை நாம் நினைத்து சிந்திக்கிறோம். ஆனால் இந்த கால வேளையில் ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன், உங்களுடைய மனம் கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். தேவனை நினைத்தவர்களாக இருங்கள். இப்படி நினைக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் நல்லா கவனிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், பயமே இருக்காது. நீங்க ஒரு சமாதானத்தோடு நீங்கள் இருப்பீங்க. உலகத்தின் பல இடங்களில் ஜனங்கள் பயந்து இருப்பாங்க, நடுங்கி கொண்டிருப்பாங்க. ஆனா கர்த்தரை நம்பி, யாருடைய மனம் தேவனையே சிந்தித்து கர்த்தரையே நம்பி அவரே நோக்கி கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையை பாருங்க, அவருடைய ஜீவியத்தை பாருங்க, ஒரு சமாதானம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேத வசனங்களில் நாம் நிறைய காரியங்களை நாம் வாசிக்க முடியும். வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் கிடையாது. யாருக்கு சமாதானம் இல்லை? துன்மார்க்கனுக்கு சமாதானம் கிடையாது. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு பூரண சமாதானம். இது நான் சொல்லலை, தேவனுடைய வார்த்தை இதை சொல்லுகிறது. துன்மார்க்கனுக்கு என்ன இல்லை? சமாதானம் கிடையாது. பாவத்திலையும் பல விதமான அக்கிரமத்தில் வாழ்ந்து ஜீவிக்கிற மனிதனுக்கு என்ன இல்லை? சமாதானம் கிடையாது. ஆகினால்தான் இயேசுவை விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இரட்சிப்பு வந்த பின்பு பாருங்க, ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது போல யாரெல்லாம் கர்த்தரை நம்பி அவருடைய மனம் தேவனையே நோக்கி பார்த்திருக்கிறதோ, அவருடைய மனம் கர்த்தரையே நினைத்தவர்களா இருக்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பூர்ண சமாதானத்தினால் நிறைந்தவர்களாய் காணப்படுவார்கள். அப்படி என்றால் இந்த மாதத்தில் நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தின்படி உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர். பிரைஸ் தி லார்ட். உறுதியாய் பற்றி கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், சபையாருக்கு சொல்லுவேன், யாரும் கலங்காதீங்க, யாரும் பயப்படாதீங்க, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. அப்பேற்பட்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினாலே வேதம் சொல்லுகிறது, நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர், காத்து கொள்ளுவீர். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பூர்ண சமாதானம், பர்ஃபெக்ட் பீஸ், இதுதான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஐந்தாவது மாதத்தில் ஆண்டவரை நோக்கி பாருங்க, கர்த்தருக்குள்ள உறுதியா இருங்க. கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதத்தின் மேன்மைகள் நமக்கு வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதனால எதுமே உங்க மனசை வேற பக்கம் நீங்கள் திருப்பி கொண்டு, ஏனென்றால் யாக்கோபு 1:6-8 வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாவற்றிலும் நிலையற்றவனா இருக்கிறான். அது போல அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஒரே மனம் ஏக சிந்தனை உடையவர்களாய் இருந்து இந்த பூர்ண சமாதானம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதுதான் தேவன் விரும்புகிறார். அதனால் இந்த ஐந்தாவது மாதம் இந்த முதல் தேதியிலிருந்து இந்த மாதத்தின் கடைசி வரை இந்த பூர்ண சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில, உங்க மனசுல, உங்களுடைய இருதயத்துல, உங்களுடைய கூடாரத்தில், உங்களுடைய இல்லத்துல இந்த பூர்ண சமாதானத்தினால் நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் நிறைந்தவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ யாருக்கு இந்த பூர்ண சமாதானம் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையின்படி கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கு, தேவனுக்குள் வாழ்ந்து ஜீவிக்கிறவர்களுக்கு இந்த பரிபூர்ணமான தேவனுடைய சமாதானம் தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தை தான் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு
வாக்குத்தத்தமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கடந்த மாதமெல்லாம் நான் பார்த்து கேள்விப்பட்டு ஃபோன் மூலிமாய் பேசின கர்த்தருடைய பிள்ளைகள் சொன்ன காரியங்கள் எல்லாம் கவனிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் ஜெபத்தில் இருக்கிறோம், நாங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம், இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம், அதை விட நமக்கு வேற வேலையே கிடையாது. நம் நேரத்தை வீணாக்காதபடி நாம் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் கர்த்தரை நோக்கி பார்ப்பதுதான் இப்பேற்பட்ட நேரமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்லுவேன், அப்பேற்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான சமாதானம் இந்த மாதத்தில் கர்த்தர் அவர்களுக்கு தொடர்ந்து கர்த்தர் தருவார். அதுதான் நமக்கு ப்ராமிஸ், அதுதான் நமக்கு வாக்கு தத்தமாக இருக்கிறது. யாருக்கு? அவரை நினைத்தவர்கள், அவரை நோக்கி பார்த்திருக்கிறவர்கள், அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் பரிபூர்ணமான சமாதானத்தை வைத்திருக்கிறார். அடுத்த நான்காவது வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். வேற எதையும் நம்பாதீங்க, உலகத்தை நம்பாதீங்க. இந்த உலகத்தை நம்பி இன்னைக்கு அநேகர் பாருங்க என்ன விதமான சூழ்நிலைகள் உருவாயிருக்கிறதுன்னு பாருங்க. அதனால ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். Praise the Lord. He is our rock of ages. Praise the Lord. அவரே நமது நித்திய கன்மலையாயிருக்கிறார். Hallelujah. நாம் ஒருபோதும் அசைக்கப்படவே மாட்டோம். இயேசுவை நம்பினால் நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படவே மாட்டீங்க. அதனால் எப்பொழுதும் அவரை நம்புங்க, கர்த்தரை சார்ந்தவர்களாய் இருங்கள். நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதம் உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு மாதமாய் கர்த்தர் மாறச் செய்வார். பூரண சமாதானத்தினால் கர்த்தர் நிரப்பி நடத்துவார். பயங்கள் நீங்கி, பிரச்சனைகள் மாறி, எல்லா சூழ்நிலைகள் மாறி, எல்லா காரியத்தையுமாய் கர்த்தர் நிச்சயமாகவே பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஒரு குறை இல்லாதபடி கர்த்தர் நடத்துவார். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை நம்பினவர்களாய், தேவனை சார்ந்தவர்களாய் நாம் இருப்போமே. கர்த்தருடைய பாதத்தை இருக பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய வாக்கு தத்தங்களை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு குறை இல்லாதபடி கர்த்தர் நடத்துவார். ஆகையினாலே இந்த பூரணமான சமாதானத்தை உடையவர்களாய் இருக்கும்படியே கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபையும் இரக்கத்தை பாராட்டுவராக. இந்த முதல் நாளிலிருந்து மாதத்தின் கடைசி வரை கர்த்தர் இந்த பூர்ண சமாதானத்தினாலே நிரப்பி நடத்துவராக. மறந்துடாதீங்க, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ணமெல்லாம் எப்பொழுதும் கர்த்தரை நினைத்ததாய் இருங்கள். வேற எதையும் நினைக்காதீங்க, கர்த்தரை நினைத்தவர்களாய் இருங்கள். கர்த்தர் உங்களை அளவற்ற விதத்தில் ஆசீர்வதிப்பார், பூர்ண சமாதானத்தினால் நிரப்பி நடத்துவார். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து தமது கிருபையால் உங்களை நிரப்பி நடத்துவராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அதே போலவே இந்த மாதத்தில் யாரெல்லாம் பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அதே போலவே பர்த்டேஸ் கொண்டாடுவது மாத்திரமல்ல, ஆனிவர்சரிஸ், வெட்டிங் ஆனிவர்சரியுமாய் கொண்டாடுகிற உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை தேவன் அளவற்ற விதத்தில் இந்த மாதத்தில் ஆசீர்வதித்து தேவன் தமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவராக. இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார், கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசிடும் அவர் என்னை கைவிட மாட்டார், இயேசு நம்மை கைவிட மாட்டார், இயேசு நம்மை கைவிட மாட்டார், கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசிடும் அவர் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். இயேசு நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். பூர்ண சமாதானத்தினால் உங்களை நிரப்பி தேவன் நிச்சயமாய் நடத்துவார். ஹாலேலூயா. நம் எல்லாருமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக.
ஓ ஹாலேலூயா நன்றி இயேசுவே நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா நன்றியோடுமை துதிக்கிறோம் தேங்க்யூ லார்ட் இந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுத்ததான இந்த அருமையான வாக்குகளுக்காய் நன்றி 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 தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் இந்த மாதத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் இந்த மாதத்தின் கடைசி வரை கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்மோடு இருந்து வழிநடத்தும்படியாகவும் பூர்ண சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுத்து தந்த வாக்கு தத்த வார்த்தைகளின்படியே ஆண்டவர் தாமே நம்மை வழி நடத்தும்படியாக நம்ம எல்லாருமே கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிப்போமாக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் பூரண சமாதானத்தினால் எங்களை நிரப்பி வழி நடத்துவீராக தேங்க்யூ லார்ட் எங்களை முற்றிலுமா இந்த சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே நல்லவரே மக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய மனதிலும் எங்களுடைய இருதயங்களிலும் நாங்கள் தங்கியிருக்கிற கூடாரங்களிலும் ஆண்டவரே இந்த சமாதானத்தினால் ஆண்டவரே நீ நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா பூரண சமாதானம் தகப்பனே பூரண சமாதானம் யாருக்கு இந்த பூரண சமாதானத்தை நீ தருகிறீர் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கும்படியாய் இந்த கால நேரங்களை நீங்கள் கொடுத்த கிருபைக்காய் நம்மளுமே ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மையே ஆண்டவரே மனதில் ஆண்டவரே நினைத்தவர்களாய் இருக்கிறவர்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறவர்களுக்கு உண்மையே ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு உம்முடைய வார்த்தையின் வசனத்தை கைகொண்டு நடக்கிறவர்களுக்கு தகப்பனே பூரண சமாதானத்தை நீர் தருகிற தேவனாயிருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு கோடி நன்றி நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென் 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 கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும் முடிவிலே பாஸ்டர் கிடியன் அவர்கள் உங்களுக்காக இந்த வேளையில் செபிக்கும்படியாக நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன் Gracious Heavenly Father, we thank you, Father Lord, for this new day, Father Lord, for this new month that you've given to us, Lord. You're worthy, Lord. You're almighty, Lord. You're holy, Lord. There is no one like you, Father Lord. Thank you, Lord, for your hands that is always there upon our lives, Lord. You're the God who never fails, Lord. You're the God who never leaves us nor forsakes us, Lord. Thank you once again, Father Lord. We give you all the praise, Lord, all the glory, Father Lord, for who you are, Lord. Thank you, Jesus. We worship your holy name, Lord. Lord, especially at this time, Lord, I want to pray, Father Lord, for all those of them who are celebrating their birthdays and their wedding anniversaries, Lord. Thank you, Lord, for choosing them as your child. Thank you for bringing them into this world, Lord. Thank you, Father Lord, for Amen. Your hands that is Amen. There upon their lives, Lord. Yes, Lord. Lord, I pray, Father Lord, that you would continue to be with them and bless them and let them yes, experience Lord. Your love. Let yes. them experience your grace. Let them experience your shalom, your peace, Father Lord, yes. in their lives, Father Lord Jesus. Today, Father Lord Jesus, Amen. In this month, Father Lord Jesus, and in the coming years in their life, Father Lord Jesus. Be with them, Father Lord, and lead them as the great shepherd, Father Lord. Amen. Bless every one of them, Father, who are celebrating their birthdays, Father Lord. And Lord, I also pray, Father Lord, for every couple who are celebrating their wedding anniversaries, Father Lord. Lord, I pray that you'd continue to be with them, Father Lord Jesus, and let your shalom, Amen. Father Lord, be with them. Let the spirit of peace be with them, Father Lord. Protect them, Father Lord, from every spirit, Father Lord, of domestic violence, Father Lord, in this time, Father Lord, as they are in their houses, Lord. Lord, I pray, let the spirit of unity dwell among them, Father Lord. Yes, Lord. Be with them, Father Lord, and bless them, Father Lord, and protect them. No weapon that comes against them shall prosper in Jesus' mighty name. Bless every couple, Father, who are celebrating their wedding anniversaries, Father Lord. And Lord, I pray, Father Lord Jesus, bless all the families who are watching, Father Lord, this promised word, Father. Let them be blessed, Father Lord. Let them be blessed by your word, Father. Let them receive your word and let them be doers of yes, your word, Lord. Father. Yes. Let them meditate on your word at this time as they are in their houses, Father Lord. Let them be renewed in their mind. Let them be renewed, Father Lord, in their hearts. Let them be renewed in their spirit, Father Lord Jesus. Yes, Lord, and continue to speak to them, Father, in dreams and visions, Father, and also through your word, Lord. Thank you for this time once again, Father Lord Jesus. Thank you, Lord. Let your shalom, let your peace, Father Lord, be upon our lives, Father Lord. No matter what the situation is, Father, your peace is greater, Father Lord. Your peace is greater. Let your peace be with us, Lord. Thank you once again for this new month, Lord. I give you all the praise, glory, and honor. In Jesus' mighty name I pray. And God's people say, Amen. 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 தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி இந்த மாதம் ஆண்டவரே எங்கள் கொடுத்த இந்த வாக்குத்த வார்த்தைகள் ஏசியா 26:3-4 வசனத்தின்படி பரிபூர்ண சமாதானத்தினால் எல்லா தேவ ஜனத்தையும் குடும்பங்களை கர்த்தர் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சபையாரை அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே எல்லா குடும்பங்களை வேலி அடைத்து காத்துக்கொள்ளும் எல்லா தேவ ஜனங்களையும்
சபையாரையும் கர்த்தருடைய பிள்ளைகளை வேலி அடைத்து காத்து கொள்ளும். இப்பேற்பட்டதான சூழல் நடுவே எந்த கிரியைகள் உம்முடைய பிள்ளைகளை தொடக்கூடாதபடி தயவாய் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை மீண்டும் உம்முடைய பிள்ளைகள் மீது குடும்பங்கள் மீது நாங்கள் தெளிக்கிறோம். இந்த முதல் நாளில் இருந்து இந்த மாதத்தின் கடைசி நாள் வரை அந்த பாதுகாப்புக்குள்ள ஆண்டவரே கோட்டைக்குள்ளாக இரத்த கோட்டைக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய தாய் உள்ள கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தூதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருமாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ. இப்பொழுதும் கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மக தியோட்ரா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பிள்ளைகளுக்காக செய்ய போறாங்க. ஆகவே அந்த அனௌன்ஸ்மெண்ட் நாம் கடைசியாக நாம் கேட்போமாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு மீதும் தயவுள்ளவராய் இருந்து இந்த மாதத்துல மகிமையாய் ஆண்டவர் வழி நடத்துவராக. God bless you all. We love you. உங்களுக்காக நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி இருப்பீர்களாக. என்னென்ன ஒழுங்குகள் நமது தேசத்தின் சட்டத்தின் படி இப்பொழுது இந்த காலங்களில் சொல்லியிருக்கிறார்களோ அதன்படியாக நாம் நடந்து கொள்வோம். நாம் வீடுகளில் சேஃபாக இருப்போம். ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருங்க. கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் கூடிய சீக்கிரத்தில் நம்மை அனைவரையும் காணவும் சந்திக்கவும் ஆலயத்திற்கு வரவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். உங்களை நேசிக்கிறோம். We love you. God bless you all. Praise the Lord. Praise the Lord. I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. So announcement is especially for the Sunday school kids. I hope all your kids are doing well. I know it must be boring to be at home the whole day in lockdown, and it's been quite a while since your school's closed. So I know you have no homework. So I just want to give you a small homework. So every day I want you all to write one parable from the Bible. Okay, one parable from the Bible each day. Okay, and when you finish all the parables from the Bible, you can maybe move on to the characters of the Bible, and you can explain their character and the moral of their stories. Okay, so I want you all to do this in a fresh notebook, and I will be checking this notebook when the church opens. So you have to do this till the church opens. Okay, stay safe children. Don't go outside and play, and help your moms with the household work, and spend time with your family. Don't be always on the phone playing games, and pray. Most importantly, pray. Read the Bible every day. So God bless you. Take care. Stay safe.